வெல்கம் டு பெஸ்ட் தமிழ் டுடோரியல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் கோ அப்படிங்கிற அப்ளிகேஷனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த யூடியூப் கோ அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து யூடியூப் அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு, கொஞ்சம் டெவலப்மெண்ட்டாக இருக்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து பீட்டா வெர்ஷன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இதை நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கறதை பொறுத்து அவங்க வந்து மறுபடியும் இதை வந்து அப்கிரேட் பண்ணி உங்களுக்கு வந்து வெர்ஷன் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் போவாங்க. ஃபஸ்ட்டு இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு யூடியூப் கோ அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இதோட சைஸ் 6 MB வரும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே லாங்குவேஜ் கேட்கும், உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கிலீஷ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும், மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிமெயில் ஐடியும் ப்ளஸ் மொபைல் நம்பரும் ப்ளஸ் பண்ணி உங்களுக்கு கேட்கும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா வெரிஃபை கேட்கும். வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 tabs ஓப்பன் ஆகும், ஹோம் சேவ் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் இதில் வந்து நீங்கள் வீடியோ பார்க்க முடியும். இந்த ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த வீடியோ செலக்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ செலக்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் குவாலிட்டி, ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி, 2 qualities இருக்குது. உங்களுக்கு அந்த எம்பி சைஸில் உங்களுக்கு எந்த குவாலிட்டி வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம். நான் சேவ் கொடுக்குறேன் பாருங்கள். கொடுத்த உடனே சேவ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ சேவ்டு ஆப்ஷனில் போய் நான் வந்து இதை ஆஃப்லைன்லேயும் பார்த்துக்கலாம். இந்த சேவ்டு மெனுவில் இருக்கிற எந்த வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு ஆஃப்லைனில் ப்ளே ஆகும். இந்த வீடியோவை நீங்கள் வந்து இன்னொரு மொபைலுக்கு சென்ட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே சென்ட் அண்ட் ரிசீவ் அப்படின்னு பட்டன் இருக்குது. அதை நீங்கள் கொடுத்துட்டு சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நியர்பை டிவைஸ் கேட்கும். அதில் நீங்கள் கொடுத்துக்கலாம், ஷேர் இட் மாதிரியே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு வந்து டேட்டா உங்களுக்கு வந்து மிச்சமாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா மேலே ரைட் கிளிக் செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ ஸ்டோரேஜ் உங்களுக்கு ஃபோனில் வேணுனாலும் மாற்றிக்கலாம், எஸ்டி கார்டில் வேணாலும் மாற்றிக்கலாம். நான் ஃபோன் மெமரி மட்டும்தான் வச்சுக்கிறதுனால இதை விசிபிள் ஆகுது. நீங்கள் வேணால் எஸ்டி கார்டில் வேணால் இந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடலாம்.